Hey guys, coming back with another video. The video paaka vandirukkanude nanba nanbigal ellarkum vanakkam. Na unga simply jpr. So ipo nama paaka pora job vacancy abindrathu nama rendu company la irundhu job vacancies paaka porom. Onnu vandu pathina msi abindra company, rendavathu vandu pathina design engineer abindra designation kaana job vacancy. So indha rendu company liyum enna enna qualifications edhir paakranga, eppadi idhukku apply pandrathu abindla the video nama fulla discuss pannalam. Channel ku pudusa ninga subscribe panikonga, subscribe pannittu pakkathula iruka bell icon click panichukonga. Appo na poda koodiya videos ungalku notifications la vandute irukum. Adhu mattum illama வேலை தேடுற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கம்பெனி நேம் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ்ஐ அப்படின்றது தான் கம்பெனி. நம்ம முதல் பார்க்க போகிற கம்பெனி எம்எஸ்ஐ அப்படின்றது கம்பெனி. லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ரீபெரும்புதூரில் தான் எம்எஸ்ஐ அப்படின்ற கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் 2018, 2019, 2020 பாஸ் அவுட்ஸ் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ரோல் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் டிப்ளமோ கேண்டிடேட்ஸை அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ கம்பெனி ட்ரெயினி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 13,000 அப்படின்றது பர் மந்த் சேலரி, உங்களோட சேலரியாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதில் அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பிக் அண்ட் ட்ராப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோ கன்சல்டன்சி, ஃப்ரீ ஜாயினிங் ஒன்லி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சல்டன்சி இது கிடையாது, நீங்கள் வந்து கம்பெனி ட்ரெயினியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் ரோலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இதில் வந்து எந்த கன்சல்டன்சியும் இன் பிட்வீனில் கிடையாது, ஃப்ரீ ஜாயினிங் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது டுமாரோ இன்டர்வியூ, அதாவது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்றது உங்களுக்கான ப்ராசஸ் அப்படின்றத தொடங்கிடும். ஸோ இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கால் பண்ணணும். இதுக்கான கால் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் டிசைன் எம்என்சி கம்பெனி நான் உரகடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் இன்ஜினியர் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க, அதாவது இந்த கம்பெனிக்கு டிசைன் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஃபார் எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உரகடமில் இந்த கம்பெனி லொக்கேட்டாக இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டிசைன் இன்ஜினியருக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு. ஷுட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோகேட் அண்ட் பிபேப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிபிஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ ஆட்டோகேட் அண்ட் பிபிஏபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோகேடில் உங்களுக்கு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஆட்டோகேடில் தேவைப்படுது. ஸோ 1 to 3 இயர்ஸ் வரைக்கும், மினிமம் 1 இயர் இருக்கணும், மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸு. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான சேலரி தான் இருக்கும். 22,000 அப்படின்றது உங்களுக்கான சேலரி, ஆட்டோ கேட் தெரிஞ்சவங்களுக்கு 22,000 சேலரி அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி உரகடம்ல இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுக்கு டிப்ளமா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்த அந்த டிசைன் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், பிஇ இன் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸு. இந்த ரெண்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னா கீழே வந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து முன்கூட்டியே நான் வந்து இன்டர்வியூக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சிக்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும், இல்லைனா வராத போயிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.